பாய்சன் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வந்து செக்இன் பண்ணியிருந்தாங்க. வந்தாச்சு. இந்த பாய்சன் வேலி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். லக்கேஜை எடுத்துக்கிட்டு லக்கேஜை எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த அட்மாஸ்பியர் சான்ஸே இல்லை. அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு. நான் மெயின் ரோடுக்கும் இந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 feet உசரத்தில் இருந்துச்சு மெயின் ரோடு. இப்போ நம்ம செக்இன் பண்ணுறதுக்காக நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ரூம் கிடச்சிச்சு. வெல்கம். ரூமில் பார்த்தோம்னா ஏசி இல்லை, ஆனால் ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக புதுசாக இருந்துச்சு. இது டபுள் பெட்ரூமு, ஆக்சுவலி ரெசார்ட்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான். இது தான் அந்த ரூமு. ரூம் உள்ள இருக்கணும்னா ரூம் வந்து கிங் சைஸ் பெட்டு, டபுள் பெட்டு. ஃபோம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். வாஷ்பேசன் கழுவாமே இருக்குது, அது அப்புறம் பேசிப்போம். அப்படியே பார்த்தோம்னா ஏசி இல்லை, ஃபேன்ஸ் இருந்துச்சு, நல்லா கண்ணு குசாத லைட்டிங் இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியர் அவ்வளோ பெரிய அட்மாஸ்பியர், என்ன கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 ரெசார்ட்ஸ் மாதிரி இருக்குது. டபுள் ரூம்ஸு, ஒரு அமைதியான ஒரு இடம். இந்த ஏற்காடு வந்து சேர்வராயன் மலையில தான் இருந்துட்டு வெளியில ஏற்காடு வந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 feet மேலே இருக்குது. இந்த லொகேஷன் நீங்க பார்க்கலாம். ஏரிக்காடு அப்படிங்கிறது வந்து நாளடைவில் மாறி தான் ஏற்காடுன்னு பேர் மாறி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலே போய் வரங்காட்டி 20-25 ஹேர்பின் பெண்டு, அதெல்லாம் தாண்டி தான் இங்கே வந்தோம். உண்மையிலேயே வண்டி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துருச்சு, அவ்வளவு பென்ஸு. சொல்லி இந்த ரெசார்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மேலே டாப்பில் இருக்குது. என்ட்ரன்ஸ் மேலே வந்துட்டு அங்கேயிருந்து டெஃப்ட கீழே இறங்கி வந்து வந்தோம்னா நம்ம ரெசார்ட்ஸு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து நாங்கள் கிளம்புக்குள்ள எக்ஸாக்டாக ஒரு 11 o'clock இருக்கும். அப்படியே கும்பகோணத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அழைச்சிட்டு வந்து ஆத்தூரில் லஞ்சை சாப்பிட்டு ஏற்காடு ஹில்ஸுக்கு வரத்துல சரியான டைம் வந்து 5:15 நம்மளை வந்து பொறுமையாக சேஃபாக அழைச்சிட்டு வந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்துருவோம். அந்த நபர் நம்ம தம்பி வந்து விக்கி, நல்ல ஒரு பொறுப்பான டிரைவரு. இப்போ நான் இந்த இடத்த பற்றி சொல்லணும்டா, சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ நான் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ஏற்காடு விழாக்கு எப்படி இருக்குன்னு இதில் பார்த்துடலாம். இது 19th century வந்து சேலத்தில் தங்கியிருந்த ஃபாரினர்ஸ், ஆங்கிலேயர்கள் தான் அந்த ஏற்காட்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது வந்து இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து ஏற்காடு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எல்லாருமே வந்து போகிற மாதிரி ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது ஏற்காடு தான். இந்த ரெசார்ட்ஸோட ரிவ்யூ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஏற்காடு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போயிட்டு ஒரு டீ சாப்பிட்ணும். நம்ம 3 பேர் மட்டும்தான். நம்ம மேலே போகிறோம். எவ்வளவு காசு கொடுத்து தங்கினாலும் அங்கேயும் சில குறைபாடுகள் இருக்குது. பட் இந்த ரெசார்ட்ஸ்லேயும் சில குறைபாடுகள் இருக்குது. நம்ம அதை ரிவ்யூ பண்ணக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவோம் அதை பற்றி. இப்போ வந்து ஹோட்டல் ரிவ்யூ இல்லை, சும்மா ஏற்காடு சிட்டி டூர் தான் போயிட்டுருக்குறோம். கீழேருந்து வண்டி எடுத்துட்டு திருப்பி நம்ம மே லெவலுக்கு போயிட்டு தான் நம்ம மெயின் ரோட்டை டச் பண்ணணும். இப்போ அங்கே தான் காரு போயிட்டுருக்குது. அதாவது ரெசார்ட்ஸே கீழே தான் வச்சுருக்காங்க, ரிசப்ஷன் மட்டும் தான் மெயின் ரோட்டில் இருக்குது. ஏற்காடு பண்ணிட்டு அவசியம் இங்கே தங்கி பாருங்கள். ஆனால் சர்வீஸ் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையா, அட்மாஸ்பியர் அப்படி ஒரு அட்மாஸ்பியர், அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஏறி போயிட்டு திருப்பி ஒரு லெஃப்ட் ஒன்று போட்டு அப்படியே திரும்பணும். உங்களுக்கு திரும்பணும்டா பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கல தெரியும். உங்களுக்கு ரோடு மேலே போயிட்டு கீழே, கீழே போயிட்டு மேலேருந்து ஏறும். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. பார்த்திங்கன்னா அந்த ரோடு மேலேருந்து ஒரு பெரிய பாறாங்கல் அப்படியே உருண்டு கீழே உழுவுது. அப்படியே
நம்ம ஒரு 10 ஃபீட் முன்னாடி படுத்தோம்னா அந்த கல்லு வந்து கண்டிப்பாக நம்ம காரில் தான் பட்டிருந்துருக்கும். மலை உச்சிலேருந்து உருண்டு வந்துருச்சு. இங்கே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, மேலேருந்து ஒரு கல் அப்படியே உருண்டு கீழே உள்ளியாக உடிந்து உருந்துருச்சு. ஷாக் ஆகிட்டோம் அப்படியே. சரி, நம்ம தங்கியிருக்க ரூம்லேருந்து மேலே ரிசப்ஷனுக்கு போகிறோம். ரிசப்ஷன் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, பட் ரெசார்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க சார். ஏற மாட்டேங்குதா? அதையும் தாண்டி மெயின் ரோட்டுக்கு போனால் இதுதான் இந்த என்ட்ரன்ஸ். மெயின் ரோட்டில் போய் ஏறுறதுக்கு இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இன்டீரியரில் தான் இருக்கு. கிளைமேட் ஈக்குவல் டு ஏலகிரி எஸ்டேட்ல என்ன மாதிரி வெதர் இருந்துச்சு 19 to 20 ஆவரேஜ் இப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஏற்காடுலேயே இருக்கு. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸு. இங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுதான் அந்த ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல். ஏற்காடில் பார்த்தீங்கன்னா வின்டர்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா குளிர்காலத்தில் வந்து மலையில் வந்து அவ்வளவு சுனோ மூடு பண்ணிலாம் படந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். 1920 வந்து காக்பன் அப்படிங்கிறவர் வந்து காபி செடியிலேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்டு அப்புறம் க்ரீன் எஸ்டேட்டில் போட்டு நடவு செஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஆப்பிள் காபி செடி தான் ஏற்காடு ஃபுல்லாகவே பயிர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ விவசாயம்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரெண்டு தான். அப்புறம் சந்தனம், தேக்கு, சில்வர் வுட்டு, ஓக்குன்னு சொல்லிவிட்டு நிறையா ட்ரீஸ் வந்து ஏற்காடில் பார்க்க முடியும். வந்து பலாமரம், நட்சத்திர ஆப்பிள், அத்தி, நீர் ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம், ஆரஞ்சு, கொய்யா, கருப்பு மிளகு, ஏலக்காய்னு சொல்லிவிட்டு இன்னும் இதில் வந்து நிறையா பயிர் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏற்காடில் வந்து தேக்கு, சில்வர், ஓக்கு மரம் தான் நிறையா பார்க்க முடியும். பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா சேர்வராயின் கோயில் இருக்குது, பக்கோடா பாயிண்ட் இருக்குது. பக்கோடா விற்கத்தான் சொல்லியிருக்காங்க, இங்கே பக்கோடா பாயிண்ட்டே இருக்குது. அப்புறம் கிள்ளியூர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, லேடி சீட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஏற்காடு ஏரி இருக்குது. கம்பேர் டு ஏலகிரி இது வந்து பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதா தெரியுது. 2001 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 40,000 பேர் வந்து ஏற்காடில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் பழங்குடியின மக்கள்னு சொல்லிட்டு 24,000 பேர் இருக்கிறதா ஒரு கணக்கு இருக்குது. இங்கே ஒரு சம்மர் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அது வந்து மே மாதத்தில் நடக்குமா, நான் ஸ்டாப்பாக 7 கொண்டாடுறதா அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, அப்புறம் மூலிகை கண்காட்சின்னு சொல்லிவிட்டு நிறையா நடத்துகிறாங்களாம். இப்போ நம்ம ஏற்காடு ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் ஒரு டீ குடிக்கிறதுக்காக. ஏற்காடில் வந்து சின்ன சின்ன கடைகள் நிறைய, டீ கடை, டிஃபன் கடை, ஃப்ரூட்ஸ் கடை, அப்புறம் கிஃப்ட் கடைன்னு நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் மக்கள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால். லேக்கு போகிற இடத்துல ஒரு சின்ன ரவுண்டானா மாதிரி தெரியுது. அந்த ரவுண்டானா கிட்டே போய்ட்டு ஒரு டீயை போடலான்னு சொல்லிட்டு கார் போயிட்டுருக்கு. டீ கடையை தேடிக்கிட்டே இருக்கோம். காஃபி ஷாப் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃப்ரண்ட் காஃபி ஸ்டாப், பேரே காஃபி ஸ்டாப். அப்புறம் லேக்குக்கு எதில் பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்டீரியர் நம்மளை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அங்கே போய் காஃபி ஷாப்லான்னு முடிவு பண்ணிட்டு கார் பார்க்கிங்காக காரை ஓரம் கட்டுறோம். ஓரம் கட்டிட்டு காஃபியை சாப்பிட்டுட்டு அடுத்த மூவ் என்னங்கிறத பார்த்துடலாம். காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம் ரெசார்ட்ஸ்லேருந்து. அப்படின்னா இதுதான் லேக்கு. இந்த லேக்குக்கு இன்னொரு ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா மரகத ஏரின்னு சொல்கிறாங்க. இந்த ஏற்காடு வந்து
தமிழ்நாட்டில் ஏற்காடு ஏரி தமிழ்நாட்டில் தானாக உருவான ஒரு ஏரின்னு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. இந்த ஏரிக்கு நடுவில் வந்து சின்ன நீரூற்று மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏரிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கு பேர் தான் அண்ணா பார்க்கு. இந்த பூங்காவில் வந்து ஜப்பான் தோட்டக்கலை பின்பற்றி ஒரு சிறிய பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து மே மாதம் வந்து இங்கே ஃப்ளவர் கண்காட்சி நடக்கிறதா ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. செம்மையாக இருக்க நம்ம காஃபி போடுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். காஃபியை போட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு ரோடை கிராஸ் பண்ணி காஃபி ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கோம். நிறைய டூரிஸ்ட்டு கப்புள்ஸ் டூ வீலரில் வர பார்க்க முடிஞ்சிச்சு. சூப்பரான ஒரு கிளைமேட், ஈவினிங் ஒரு 5:30. சரி, காஃபி ஸ்டாப்பில் காஃபி எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணி முடிச்சிருவோம். உள்ளே பண்ணினா நிறையா க்ரௌடு பார்க்க முடிஞ்சு. நல்ல ஒரு அட்மாஸ்பியர், யூரோப்பியன் ஸ்டைலில் அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நல்ல க்ரௌடு, நமக்கு இடம் ரிசர்வ் பண்ணியாச்சு. காஃபி ஸ்டாப் காஃபி ஸ்டாப் உள்ளருக்க வந்தாச்சு. உள்ளருக்கு வந்தால் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பரவாயில்ல, ரோட் சைடு வியூ. அது ரோட் சைடு மட்டும் இல்லை, லேக் வியூ. அங்கே நிறையா கப்புள்ஸ் போட்டிங் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அருமையான ஒரு சீனு. நம்ம காஃபி குடிக்கும் போதே 5:30 ஆகிடுச்சு. காஃபியை குடிச்சிட்டு போட்டிங் மேலான ஒரு பிளானு. அது அதுக்குள்ளே டைமிங் இருக்குதா இல்லையான்னு தெரியலை. நம்ம ஆர்டர் பண்ண காஃபியும் பப்ஸும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.